ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா வந்து நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜை காட்ட போகிறேன். எல்லாம் கேட்டுருந்தீங்க ஃப்ரிட்ஜை காட்ட சொல்லி, அதனால வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இதில் வந்து என்னென்ன பொருள் இருக்கு, எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டல. உங்களுக்கு மாமா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவரால் என்ன முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுக்க முடியும். அவரை கஷ்டப்படுத்தி நான் வீடியோ எடுக்க முடியாது. ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணாத நார்மலாகவே நாங்கள் நானும் அம்மாவும் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருவாட்டி மூணு நாளைக்கு ஒருவாட்டி காய்கறி அப்போ வாங்கி வந்து கொடுக்குறப்ப வந்து அது க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நம்ம கடை வச்சுட்டு இருந்ததுனால கடை பொருளும் அது உள்ளே இருக்கும். அதனால வாங்க சரி, நம்ம ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம். ஓப்பன் த டோர். ஓகே, என்னன்னா வந்து இதெல்லாம் பார்த்தா பார்த்துப்பா, இதுதான் ஃபீசர் பாக்ஸ். ஏன் வந்து அண்ணனை மாமாவை கேட்கறேன்னா, அவங்க வந்து என் கூட இல்லைல்ல, அதனால நான் மாமாவை கேட்டுட்டு இருக்கேன். வச்சிருக்கேன் பாரு, உனக்கு சர்ப்ரைஸா ஒன்று வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம். தேங்க்யூ. ஓகே, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் ரெண்டு ஐஸ் வாங்கி வச்சிருக்க. மொத்தம் நாலு இருந்தது, ரெண்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டோம். இது வந்து என்னன்னா வந்து இது வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து, அண்ணனுக்கு வந்து ஒரு வாட்டி ஃபீவர் வந்துச்சு, அப்ப வந்து இன்ஜெக்ஷன் வாங்கி போட்டோம். இன்ஜெக்ஷன் வாங்கி போடுறப்போ இங்க கட்டிக்கிடுச்சு, அதுலதான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஐஸ்ல தான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. அரக்கோணத்துல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம், அதுக்குதான் இது வச்சிருக்கேன். எதனா பசங்களுக்கு அடிப்பட்டா கூட இது நான் கொடுப்பேன், கொஞ்சம் வச்சு தேய்க்க சொல்லி கையில. அது நான் நார்மலா மெடிக்கல் ஷாப்ல கேட்டேன், அவன் வந்து ரிட்டர்ன் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இது. அதனால நான் இன்னும் எடுத்துட்டு போகாத வச்சிருக்கேன். அது கொடுத்துருவேன். இங்க வர்றேன். இதுல வந்து ஃபுல்லா ஜூஸ்ங்க தான் இருக்கும். வாங்க ஜூஸ் குடிக்கலாம். இங்க வர்றேன். அது கடை ஜூஸ் நானா? கடை ஜூஸ் நான் காசு கொடுத்துருவேன். ஓகே பாருங்க மாசா, நான் குடிக்கதான் மாட்டேன். நிறைய இருக்கும், நான் குடிக்க மாட்டேன். பிடிக்காது எனக்கு குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் குடிக்க மாட்டேன். வேற கீழேயும் வந்து ஜூஸ் தான் இருக்கு. ஊத்தி காய்ச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம், ஊத்தி காய்ச்சிக்க மாட்டோம். இப்ப காலையில ஓபன் பண்ணா காலையில ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர், மறுநாள் காலையில ஒரு டம்ளர், அந்த மாதிரி காய்ச்சி குடிப்போம் பாலு. நான் இருக்கிறதா சொல்றேன். இது வந்து கீரை. அம்மா வந்து நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன், நான் அறுபது புளிச்சக்கீரை வாங்கி வச்சிருக்காங்க, அது இருக்கு. காய் அப்பா வந்து ஒரு கிலோ தான் எனக்கு கம்மியாக வாங்கிட்டு வர மாட்டாரு. கேரட் இருக்கு, கேரட் கட்டி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்போம். கேரட்டு கருவேப்பிலை முடிச்சு வச்சிருப்போம். ஐஸ் தண்ணி இவங்க குடிக்கிறதுக்கு, அம்மா அப்பா மாமா ஐஸ் தண்ணி, நான் குடிக்க மாட்டேன் ஐஸ் தண்ணி, அவங்களுக்கு தான் இது ஐஸ் தண்ணி. சின்ன சின்ன பொருள் கத்திரிக்காய், எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே. கொத்தமல்லி, புதினா, மாங்காய், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட் கவர்லாம் எதுவுமே இல்லை. இதில் வந்து முட்டை வச்சுருக்கோம். முட்டை அப்பா வந்து ஒரு ட்ரே ரெண்டு ட்ரே தான் வாங்கிட்டு வருவாங்க, கம்மியாலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க முட்டை. இது கீழே முடிஞ்சாச்சு. இதுலலாம் வந்து பீன்ஸு, மிளகா, அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இதில் வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் மேலே வந்து இதெல்லாம் வந்து நல்லா சின்ன வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இதெல்லாம். இது சேமியா, ஜவரிசி, சேமியா, சாக்லேட். இது சாக்லேட் எதுக்குன்னா கடைக்கு தேவைன்றப்போ யாரும் வந்து சில்லுன்னு கேட்பாங்க, அதனால சாக்லேட் வச்சிருப்போம். இன்னும் நிறைய சாக்லேட் கூட இருக்கும், நிறைய இருக்கு சாக்லேட். இது வந்து சாமி கும்பிட்டா வந்து அந்த சாமிக்கு வைக்கிற பாக்கு, அஜிந்தா பாக்கு, கள்ளி பாக்கு, அதெல்லாம் இருக்கு இதுல. கல்கண்டெல்லாம் இருக்கு. யாருனா பாட்டி யாருனா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம் நாங்கள். இதெல்லாம் வந்து சாமியோட பொருள், தேன், நெய், இதெல்லாம் வந்து சாமியோட பொருள். மாமா உடம்பு சரியில்லைன்னா அப்போ
ஏகப்பட்ட கவருங்க இருக்கு. எல்லாத்தையும் அப்பா அப்பப்பா அசிடிட்டி ஆயிடும், அதனால ஈனோ வாங்கி வச்சிருக்கேன். அதுக்குன்னு தான் வாங்கினா, ஆனா வந்து கடை இங்க விற்கிறதுக்கும் வந்து வாங்கிட்டு போறாங்க, அதுக்கும் யூஸ் ஆகுது. கெவுரு மாவு கஞ்சி காசி குடிப்போம் நாங்க, அதுக்கப்புறம் களி செஞ்சு சாப்பிடுவோம். வெளியே வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் நாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ புளி இருக்கு, சேமியா செஞ்சோம்னா சேமியா எடுத்து வச்சுக்குவோம், கடலை மாவு பாருங்க இதெல்லாம் விற்கிற பொருள் தான். இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பசங்க நாட்டிலேயே வராங்க, சில்லுன்னு கேட்பாங்க. அன்னி சில்லுன்னு கொடுங்க, நீ ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் எடுத்து கொடுங்க, அதனால நான் ஃபைவ் ஸ்டார் டைரி மில்க்கும் இருக்கு. இதுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் செய்ய தான் போகிறேன், பாருங்க இருக்காங்க செய்ய போகிறேன். அப்புறம் இது வந்து நம்ம செடியோட பூ, இது நம்ம செடியோட பூ சாமிக்கு போடணும், கட்டி வச்சுருக்கேன். வெள்ளம் இருக்கு இங்கே, வெள்ளம் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன், நான் எலுமிச்சை ஊறுகாய் போட்டேன், அது ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டியிருக்கேன் நான். இருங்க காட்டு, நான் போட்டுட்டு இது ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் 7 மாசம் கிட்ட ஆகுது இந்த ஊறுகாய் போட்டு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் நான், ஏன்னா வந்து நம்ம சுத்தமா இருக்கப்போ தான் இதை தொடணும்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு தேவையான்றப்ப எடுத்துக்குவேன். நல்லா வாசனையா இருக்கு ஊறுகாய், நானே வீட்டில் போட்டுது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த ஊறுகாய் நான் செய்யறப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த ஆளு ஆயிடுச்சு அப்பா, அதுல எரிஞ்சு பழம் வாங்கி வந்து கொடுக்குற ஊறுகாய் போட்டு அண்ணன் மாமா வாங்கி எப்படி அவள்தான் உங்கிட்டு வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன பொருள் தான், நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வந்து எதுவுமே கிராண்டான நிறைய பொருள் இந்த கவுச்சாதான் முக்கிய தவிர வேற எதுவும் கீழெல்லாம் இருக்கே, கீழே இருக்கே, கீழே டப்பாங்க கீழே. இது என்னன்னா வந்து ஒண்ணும் இல்லை, முந்திரி சொல்லுவாங்க, முந்திரி அதையும் சாப்பிடு. முந்திரி திராட்சை ஏலக்காய் அந்த மாதிரி வேற எந்த ஐட்டமும் இல்ல, இதுவும் மெடிசன் டப்பா தான். இதில் வந்து மெடிசன் எதுனா தேவைன்னா வைக்கணும், ஆனால் நான் வந்து சாஸ் வைப்பேன் இதில். இப்போ காலி ஆயிடுச்சு, வாங்கி தரல சாஸ் வைப்பேன், சாஸ் வாங்கி தரல. தயிர் 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 நான் வீட்டில் தான் போடுவேன் தயிர். அப்பா நைட்டு வந்து நான் தயிர் சாப்பிட்ணும், சூடாயிடுச்சுன்றதுனால பாக்கெட் வாங்கி வந்தார். அம்மா வீட்டில் தயிர் போட்டு வைக்கல, அதனால காலையில் நைட்டு வாங்கி வந்தார் அப்பா தயிர் பாக்கெட்டு. வேற ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு இதுதான் பார்த்துக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் கிளீன் பண்ணல, எதுவும் பண்ணல, இது குப்பை மாதிரி. எங்களுக்கு வந்து இது நீட்டாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்குன்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.